Hi friends, welcome to today's lunch. இன்னைக்கு நம்ம டுடேஸ் லஞ்சில் வத்த குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு மண் சட்டி சூடு பண்ணியிருக்கேன். சட்டி சூடானதும் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் லைட்டாக காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். கடுகு வெந்தயம் பொரிஞ்சதும் மணத்தக்காளி வத்தல் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் சுண்டக்காய் வத்தல் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். வத்தல் நல்லா எண்ணெயிலே பொரியணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதோடவே நான் 10-15 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் ஒரு கொத்து கருவேப்பிலை 10-12 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதங்கினதும் இதோடவே நான் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனை போனதும் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதோடவே நான் நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இதோட இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது நல்லா கொதித்து சுண்டி வரணும், அது வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணுங்கள். குழம்பு நல்லா கொதித்து திக்காயிடுச்சு. இந்த டைமில் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். இந்த வத்த குழம்பை சூடான சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை தயிர் சாதத்தோடையும் வச்சு சாப்பிட்லாம். இது 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணால் 1 வாரம் வரைக்கும் வெளியில் வச்சு சாப்பிட்லாம். இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். டுடேஸ் லன்ச்.